நேச்சர் எவ்வளோ அழகானதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்ருக்கோம். ட்ரெக்கிங் வரும்போது காலி வாட்டர் பாட்டில்ஸ், கவர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே இங்கே போட்டுடுறோம். நான் ஒருத்தன் போடுறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு நம்ம அதை தூக்கி போட்டுடுறோம். பட் இங்கே வர எல்லாரும் அந்த மாதிரி போட்டுட்டா இந்த இடமே ஒரு குப்பை கூட மாறி. தேங்க்ஸ் டு ஆந்திர பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், சித்தூர் ஈஸ்ட் வைல்ட் லைஃப் டிவிஷன், புத்தூர் ரேஞ்ச். வெல்கம் டு ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரே ஃபால்ஸ் பற்றி. இந்த ஃபால்ஸ் 8 மாதம் கழித்து இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இந்த ஃபால்ஸ் ஆந்திர பிரதேஷோட சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆரே வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிறதுனால ஆரே ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட உண்மையான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி சித்தேஸ்வர கோனா ஃபால்ஸ். இந்த ட்ராவலோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு. நம்ம சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம்னா ரெடில்ஸ், பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை, பிச்சாத்தூர் நம்ம ஆரே ஃபால்ஸை ரீச் ஆகிடலாம். இதுதான் சென்னையிலேருந்து ஷார்ட்டஸ்ட் ரூட். இது மாதிரி அழகான வயல் 2 சைடும் இருக்கும். ஸோ அதை ரசிச்சுட்டே ட்ராவல் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. மெயினான டேர்னிங் இதுதான். இந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கோனா ஃபால்ஸ் போயிடலாம், ரைட் எடுத்தீங்கன்னா பிச்சாத்தூர். இந்த ரைட் எடுத்து பிச்சாத்தூர் பக்கம் போயிட்டு மார்க்கெட் ரோட்ல ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா ஆரே ஃபால்ஸ் போயிடலாம். ஆரே வில்லேஜ் வந்த உடனே லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன எல்லோ கலர் டெம்பிள் தெரியும். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரைட்டை எடுத்து நம்ம ஆரே ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாம். இதுதான் பழைய பார்க்கிங் லொகேஷன். இப்போ ஃபால்ஸ்க்கு கொஞ்சம் பக்கத்துலேயே நியூ பார்க்கிங் கன்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரெடி ஆகிற வரைக்கும் இங்கே தான் பார்க்கிங் இருக்கும்னு நினைக்கிறோம். அது இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தான் உங்களோட வெஹிக்கிளில் போக முடியும். இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து உள்ள வரைக்கும் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபால்ஸுக்கு கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணாலே ரீச் ஆகிடலாம். இதுதான் டேம் வியூ பாயிண்ட். மான்சூன்ல இங்க தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். நாங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த பிரிட்ஜ் அண்ட் ரோட்ஸ் எல்லாம் இப்ப புதுசா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமாவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இங்க வர விசிட்டர்ஸோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டெப்பை எடுத்துருக்காங்க. இப்ப எல்லாரும் கொஞ்சம் ஈஸியாவே ஃபால்ஸ ரீச் ஆகிடலாம். தேங்க்யூ ஆந்திர பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற டோல்கேட் அண்ட் பார்க்கிங். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே டிக்கெட் கலெக்ஷன்ஸ் இங்க தான் நடக்கும். இந்த ஃபால்ஸோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா காலையில 8 மணிலிருந்து 3:30 PM வரைக்கும். என்ட்ரி ஃபீ 1 ஆளுக்கு 20 ரூபாய், பார்க்கிங் 2-வீலருக்கு 30 ரூபாய், 3-வீலருக்கு 50 ரூபாய், 4-வீலருக்கு 100 ரூபாய். நீங்க கேமரா யூஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு 50 ரூபாய். இந்த கிரீன் போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய காஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இந்த டோல்கேட் போர்ட் பிளேஸ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. நம்ம எக்ஸ்ப்ளோரர் எப்பவும் போல எங்க போனாலும் ஒரு டாக் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டாரு. இங்க இருந்து நம்மளோட ட்ரெக் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாதுன்னு தான் ரூட்டோட 2 சைடும் ஸ்டோன்ஸ்ல ஒயிட் கலர் அடிச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாலே நீங்க ஃபால்ஸ ரீச் ஆகிடலாம். இங்க இருந்து 15-20 மினிட்ஸ்ல நம்ம டெம்பிள் ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபால்ஸை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் இயர் சில ஆக்சிடென்ட்ஸ்னால செப்டம்பர் 2, 2018 அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். எல்லாமே நம்ம சேஃப்டிக்காக தான். அண்ட் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் சொல்றத ஃபாலோ பண்ணுவோம். இங்கே மொத்தம் 3 ஃபெயின் ஃபால்ஸ் இருக்கு. அந்த 3rd ஃபால்ஸை இப்போ பர்மனண்டாக பேன் பண்ணிட்டாங்க, அதாவது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1st ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் 7 டேஸும் ஓப்பனாக இருக்கும். ஆனால் 2nd ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, சண்டே மற்றும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் டைமில் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். உள்ளே போக போக கிரீனிஷாக மாறிக்கிட்டே வருது, நீங்களே பார்க்கலாம்.
போற வழியில இது மாதிரி சிமெண்ட்ல கட்டின வாட்டர் பேரியர் வரும். சோ இத ஒரு செக் பாயிண்டா வச்சுக்கிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ட்ரையல்ஸோட பேரலா நீங்க இந்த ஸ்ட்ரீம் பார்க்கலாம். அந்த அந்தோட சவுண்டே ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டா கொடுக்கும். எப்பா ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம்னு. இதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஸ்ட்ரீமோட பேரலல் தான் ட்ரெக் பண்ண போறோம். ஸ்ட்ரீம் ஓட்டியே நீங்க ட்ரெக் பண்ணுறது இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் ஸ்டைல். இந்த கிரீன் போட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு ட்ரெக் ரூட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த வாட்டர் ரொம்ப பியூரான வாட்டர் அண்ட் நிறைய மெடிசினல் வேல்யூஸ்லாமும் இதுக்கு இருக்கு. நம்ம எக்ஸ்ப்ளோரர் நிஜமான மினரல் வாட்டரே குடிச்சிட்டு இருக்காரு. நிஜமாவே இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு இந்த தண்ணியை குடிக்கும்போது சொர்க்கம் மாதிரி இருக்கு. இந்த டேஸ்டே இந்த பாயிண்ட்ல இருந்து தான் மலை ஏற போகிறோம். புதுசாக வரீங்க ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கண்டிப்பாக மூச்சு வாங்கும். ஸோ பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரெக் பண்ணுங்க. கொஞ்ச தூரத்துலேயே டெம்பிள் ஃபால்ஸ் வந்துடுது. இது ஒரு சின்ன ஃபால்ஸ், ஒரு சின்ன பூல் இருக்கும். சின்ன பசங்க அதை கூட்டிகிட்டு வந்து இங்கே விளையாட விடுங்க, பிகாஸ் மெயின் ஃபால்ஸோட டெப்த்து அதிகமானதாக இருக்கும். இங்கே ஒரு சின்ன கேவ் டெம்பிள் இருக்கு. உங்கள் ஷூஸை கழட்டிட்டு அங்கே போய் ப்ரே பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த டெம்பிள் ஃபால்ஸோட வியூ. இது அந்த கேவ் டெம்பிள் பக்கத்துலேயே இருக்கிறதுனால தான் இந்த டெம்பிள் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. திரும்ப சொல்கிறோம், இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப கரெக்டான பிளேஸ். ஏன்னா டெப்த்து பார்த்தீங்கன்னா 2-3 feet தான் இருக்கும். கண்டிப்பாக செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க நம்ம ட்ரெக்கை கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து நெக்ஸ்ட் ஃபால்ஸுக்கு ஒரு 5-10 minutes ட்ரெக் பண்ணணும். அடுத்து நம்ம ட்ரெக் ரூட்ல இருக்கிறது பனகங்கா. இதுவும் டெம்பிள் ஃபால்ஸ் மாதிரி ஒரு சின்ன பூல் தான். பட் வாங்க போய் பார்க்கலாம். இந்த கிரீனரி பார்க்கவே கண்ணுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. நம்ம எக்ஸ்ப்ளோரர் அடுத்த ஃபால்ஸை நோக்கி ட்ரெக்கை கண்டினியூ பண்றாரு. இங்க இருந்து நெக்ஸ்ட் ஃபால்ஸ்க்கு ஒரு 10-15 minutes ரீச் ஆகிடலாம். இந்த மாதிரி கீழே இறங்கும்போது பார்த்து இறங்குங்க. ஸ்லிப் ஆக சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ இங்கே இருக்கிற மரம் இலை ஏதாவது ஸ்டோனை பிடிச்சிக்கிட்டு இறங்கிடுங்க.
வனவிகாரி இதுவும் ஒரு சின்ன பூல் தான். இதுக்கப்புறம் ரெண்டு மெயின் ஃபால்ஸ் பார்க்க போறோம். இங்க இருந்து ஒரு 5-10 நிமிஷம் ட்ரெக்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாம். ஃபைனலி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். எப்பாடா ஆல்கஹால் ப்ரோஹிபிட்டட் போர்ட்ஸ், டைமிங்ஸ் அண்ட் வார்னிங்ஸ்லாம் ஸ்டோனில் அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்ம சேஃப்டிக்காக தான், சேஃபாக இருக்கணும்னு தான் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் இங்கே லிக்கர் எதுவுமே எடுத்துகிட்டு வராதிங்க, கன்சியூமும் பண்ணாதீங்க. ஃபால்ஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம டீம் இந்த சம்மரில் சென்னை பக்கத்தில் இருக்கிற நிறையா ஃபால்ஸ் போக்கி வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் எந்த ஃபால்ஸ்லையும் தண்ணி இல்லை. இந்த சம்மர்லேயும் இவ்வளோ தண்ணி வர்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. தண்ணி கிளிஸ்டர் கிளியரா இருக்கிறது நீங்களே பார்க்கலாம். அவ்வளோ மீன் இருக்கு அதுல. உண்மையான அழகுனா இந்த ஃபால்ஸ பாக்குறது தான். ஒரு நாள் ஃபுல்லா கூட இங்கேயே இருந்துடலாம். நம்ம எக்ஸ்ப்ளோரர் அந்த ஹெவன் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டு இருக்காரு. ப்ளீஸ் திரும்பவும் ரிக்வெஸ்ட் பண்றோம், நீங்க வந்து சோப் ஷாம்பு போட்டு குளிக்காதீங்க. அது ஃபால்ஸை பொடியூட் பண்றதும் இல்லாம இங்க இருக்கிற ஃபிஷ்க்கு ரொம்ப கேடு விளைவிக்கும். வார்னிங் போர்ட்ஸ் அண்ட் சைன் போர்ட்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாங்க நம்ம ட்ரெக்கை கண்டினியூ பண்ணுவோம். இங்க இருந்து செகண்ட் ஃபால்ஸ் 5-10 நிமிஷம்ல இருந்து போயிடலாம். இந்த ராக்கை கிராஸ் பண்ணாதான் நம்ம செகண்ட் ஃபால்ஸ்க்கு போக முடியும். சேஃபா இந்த ராக்கை கிராஸ் பண்ணி போங்க. ஸோ நம்ம செகண்ட் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் ஆரேயோட செகண்ட் கார்ஜியஸ் ஃபால்ஸ். நம்ம எக்ஸ்ப்ளோரர் உட்காந்து ஃபால்ஸை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஃபால்ஸோட டெப்த்து 15-20 அடி இருக்கும். இங்கேயும் ஃபெல் ஸ்பின் பண்ணியிருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியுது. தண்ணி அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. இப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஃபிஷ் எல்லாம் பாருங்க, எங்களுக்கே பார்க்க ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ ஃபிஷ்ஷை பார்க்க. இதுக்கு மேல 3 ஃபால்ஸ் இருக்கு, 3rd, 4th and 5th ஃபால்ஸ். ஆனால் அது சோகமான விஷயம் என்னன்னா அது எல்லாமே பர்மனண்டா பேன் பண்ணிட்டாங்க. ரீசெண்டா நடந்த டெத்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ்னால தான் இந்த ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. நிதவாவே 3rd ஃபால்ஸ் அதிகமான டேஞ்சரஸான ஃபால்ஸ் தான். கேட்க கஷ்டமா இருந்தாலும் எல்லாம் நம்ம சேஃப்டிக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இதுல ரொம்ப சீரியஸா இருக்காங்க. யாராவது ட்ரெஸ்பாஸ் பண்றாங்கன்னா அவங்க மேல ஏபி ஃபாரஸ்ட் ஆக்ட் 1967 ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே இப்போ அந்த வார்னிங் போர்ட்ஸ் அண்ட் ஃபென்ஸை பார்க்கலாம். சரி வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க வந்த விஷயத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த விஷயத்தில் சந்தோஷமும் இருக்குது, சோகமும் இருக்குது. ஆரே ஃபால்ஸ் 8 மந்த்ஸ் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆனால் 3rd ஃபால்ஸை பேன் பண்ணது கொஞ்சம் கஷ்டம்தான்.
எனிவே எங்க டீம் ரொம்ப லக்கி இந்த ஃபுட்டேஜஸ் கேப்சர் பண்ணதுக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டாடா, பை பாய். ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு இன்னொன்னு.